நானும் பார்க்ல தான் இருக்கேன். அதான் பார்க்கல, நீங்க இப்போதைக்கு நீங்க மட்டும் வந்திருப்பீங்க, போகும்போது ரெண்டு பேரும் ஜோடியா தான் போவோம். ஐயோ தள்ளி ஏன் போனீங்க? வாஸ்து நல்லா இருக்காது, கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துருக்கோங்க. ஹலோ ஹலோ ஹலோ, எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? நானா இந்தா உங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன். ரொம்ப தூரமா போயிட்டீங்க, ஸோ பக்கத்துல வந்துடலாம். ஐயோ நீங்க பேக்ல தான் எடுத்து தூக்கிட்டு போக மாட்டேங்க, எங்க தப்பா நினைக்கிறாங்க. ஹலோ 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 ஹலோ, என்ன போன்ல பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இங்க யார்ட்ட காமிச்சீங்க? ஐயோ காட்ட மாட்டாங்க. நான் பேசுறதுக்கே பதில் பேசுறீங்க. நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? ஐயோ நான் என் கேர்ள்ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறத பதில் சொல்லுங்க. என் கேர்ள்ஃப்ரெண்ட் போன் பேசி அமைதியா இருக்கீங்க, பகல் குரல் கட்டணும் யாருன்னு கேப்பா. ஹலோ ஹலோ, ஏய் எங்க இருக்க? ஐயோ டிஸ்டர்பன்ஸ் நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும், போக போக டிஸ்டர்பன்ஸ்லாம் அப்படி மறந்து போயிடும். என்ன என்னாச்சு? என்ன என்னங்க? ஹலோ அப்புறம் கூப்பிடாதீங்க. ஐயோ ஐயோ ஃபோனை வைக்காதீங்க, ஃபோனை வைக்காதீங்க. ஹலோ ஏ ஃபோன் பேசுங்க. அதுக்கு என்ன, நீங்கள் ஃபோன் வச்சாலும் நான் பேசிகிட்டு தான் இருப்பேன், ஏன்னா நீங்கள் ஃபோன் பேசுகிறத கேட்டே தான் இருப்பேன். நீங்கள் ஏதாச்சும் பேசுனா கேட்கும், அது அழகான வாய்ஸில் நீங்கள் பேசுனீங்க, அது கேட்டுகிட்டே நான் உட்காந்துருப்பேன். ஹலோ ஹலோ, என்ன என்னன்னு தெரில, இவ்வளோ நேரம் கிளி சவுண்டு கேட்டுட்டு இருந்தது, திடீர்னு கிளிக்கு என்னாச்சுன்னு தெரில. ஹலோ ஹலோ, என் ஃபோன் நோண்டாமல் என்கிட்ட பேசுங்க. சே, நான் இத்தனை நாள் வந்து மழை நேரத்தில் தான் ரெயின்போ வரும்னு கேள்விப்பட்டேன், ஆனால் முதல் அடையாக வெயில் அடிக்கும் போது ரெயின்போ வந்துருக்குங்க, அதுவும் என் பக்கத்துலேயே வந்துருக்கு. நீங்கள் இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கேங்க. ஃபன் பண்ணாதீங்க, நீங்கள் ஒரு பீகாக் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் நான் உங்களை சொல்லுவேனாங்க, உங்களை சொன்னேண்ணா. நான் இத்தனை நாள் ஆண் பீகாக் தான் அழகாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் பீகாக் வந்து அழகாக இருக்குன்னு இன்றைக்கி தான் பார்க்குறேன். பெண் பீகாக்கு தோகை இருக்கா? உங்களால் சொல்லலைங்க, நீங்கள் உங்ககிட்ட பேசலைங்க, அமைதியாக இருக்கீங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கேன். நான் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் யார் யாருன்னு கேட்பா, கேட்க மாட்டாங்களா? எங்கேன்னு கேட்க மாட்டாங்க. நான் இப்போதைக்கு இங்கே இருக்கேன், விட்டு அவன் மனசுக்குள்ளே போயிடுவேன் நான். ஹலோ ஹலோ, நீ சிரிக்காதீங்க, நீங்கள் மனசுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க பெர்மிஷனே இல்லாமல். ஹலோ ஹலோ, ஏய் என்னங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க, நீ ஏதாச்சும் பேசினாதாங்க நான் பேசுவேன். ஐயோ அப்படி பார்க்காதீங்க, ஐயோ சிரிக்காதீங்க, என்ன நீங்கள் என்னோட கான்சன்ட்ரேஷன் எண்டே இல்லாமல் போயிடும். நான் ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு போனோம், எனக்கு வழி மறந்துருச்சு. எந்த பிளேஸ்க்கு போகணும் வழி தெரியுமா? நான் சொன்னா சொல்லுவீங்களா? எனக்கு வந்து உங்கள் இதயத்துக்கு போகணுங்க. ஹலோ, ஏன் உங்ககிட்ட சொல்லலைங்க, ஃபோனில் சொல்கிறேன். உங்கள் இதயத்துக்கு போகணும், வழி தெரியுமா? ஊருக்கு புதுசு, அதான் ஒரு ஊர் இருக்கா? இல்லையா, மதுரையிலதான் இருக்கீங்களா? இதே ஒரு ஊர் இருக்காங்க. உங்க நேம் என்ன? சொல்ல வீட்டுல எப்படி சொல்ல மாட்டேன்னு கூப்பிடுவாங்களா? சரி சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேன்னா. ஹலோ, இது சாரிங்க, உண்மையிலாம் எனக்கு அந்த உங்கள் இதயம் சொல்லுவாங்க, உங்கள் இதயன்ற ஒரு ஏரியா இருக்குது. உங்கள் இதயத்துக்கு எப்படி போகணும் தெரியாது? தெரியாதா? ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் மாதிரி கேட்குறேங்க. ஃபோன் வருதா? இல்லை ஃபோன் தந்து இல்லை. ஆல்ஃபபெட்லாம் தெரியும்ல? ஏக்கு வந்து பிஏ பிடிக்குமா, சிக்கு வந்து டிஏ பிடிக்குமா, இக்கு வந்து எஃப்ஏ பிடிக்குமா, ஜிக்கு வந்து ஹச்ஏ பிடிக்குமா, ஆனால் ஐக்கு வந்து ஜேஏ பிடிக்காதான் ஏன்? ஆமாம், ஏன்னா ஐ லைக் யூ இல்லை. ஹலோ, உங்களை சொல்லலைங்க, இங்கே பாரு, இது ஆல்ஃபபெட்டில் எல்லாத்துக்கும் எல்லாரும் பிடிக்கும், ஆனால் ஐக்கு வந்து ஜேயை பிடிக்காதான், யூவாக தான் பிடிக்குமா? நீங்க பேசுறதே ரிங்டோன் மாதிரி தான் இருக்கு.
ஒர்க் இல்லையா? எங்களுக்கு ஒர்க் ஆக்சுவலாக எனக்கு இது வரைக்கும் ஒர்க் நிறைய இருந்ததுங்க. யூடியூப்ல பாத்துருக்க மாட்டியா? நான் யூடியூப்லாம் பண்ணது இல்லையே. இல்லைங்க, அது சும்மா வேற யாரோ நினைக்கிறேன். உங்களை தான் யாராவது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. தெரியல, அவங்க உங்கள்ட்ட தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உங்களை வந்து யூடியூப்ல எங்கேயும் பா, நீங்கள் எங்கேயும் யூடியூப்ல வருவீங்களா? என்ன உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. அந்த பசங்க இப்போ வந்து கேட்டாங்கல்ல, ஏன்ட்டு கேட்கலங்க, என்ன வேற யாரும் நினைச்சிட்டாங்க. உங்களை தான் வந்து எங்கேயும் யூடியூப்ல பார்த்து யூடியூப் பண்ணலையா? நீங்கள் தான் எங்கேயும் ஃபெமிலியரான ஃபேஸ் மாதிரி இருக்கு. உண்மையா தான், உங்களை வந்து நான் என்னோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை மாதிரியே இருப்பாங்க. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையா தாங்க, என்னோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து டெய்லி என் நைட்டு கனவுல வருவா. என்னன்னு பார்த்தா நீங்க நேர்லயே வந்துட்டாங்க. ரோட்ல வந்து டிராபிக் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? ரெட் போட்டா நிக்கணும், மஞ்சள் போட்டா கொஞ்சம் இதா இருக்கணும், பச்சை போட்டா போலான்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி தாங்க உங்க ஃபேஸ பார்த்தா அப்படிதான் தோணுது. உங்க கண்ணை பார்த்தா பேசணும்னு தோணுது. உங்க சிரிப்பை பார்த்தா வர்ணிக்கணும்னு தோணுது. அது இல்லை, அது டிராஃபிக் சிக்னலும் நீங்களும் ஒன்று தாங்க. சின்ன வயசுலேருந்தே நான் எப்பவுமே ஃபோன் பேசிட்டே இருப்பேனா, அதனால யார்ட்டையாச்சும் ஃபோன் பேசிட்டே இருக்குன்னு தோணுது. இப்போ யாருமே எனக்கு ஃபோன் போடலை. அதனால நீ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் நம்பர் மட்டும் தாங்க நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு போர் அடிக்கலாங்க. அதுதான் அப்போ நேர்லேயே பேசுகிறேன். அது நமக்கு எதுக்கு ஃபோன்? அப்படி தானே சொல்ல வரீங்க. அப்படி பார்க்காதீங்க. ரொம்ப எனக்கு இதயம் வீக்கு. அப்படி பார்க்காதீங்க. ஐயோ, இந்த குரலை கேட்டு இங்கே பாருங்க. ஏன் நீங்கள் மரத்துக்கு மேலே தானே இருப்பீங்க? குயிலெலாம் எப்போவுமே மரத்தில் தானே கூடு கட்டும். எதுக்கு இந்த ஸ்டோன் பெஞ்சில் கூடு கட்டியிருக்கு? குயில் உங்கள் பேசுகிற நீங்கள் பேசுங்களேன். தெரியுதா அந்த குயில் இப்போ சவுண்ட் கட்டுச்சா? அது குயில் கூதா இல்லை நீங்கள் பேசுகிறீங்க? உண்மையாக தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பேசுகிறதும் குயில் கூறுறதும் ஒரே மாதிரி இருக்கா? நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் உங்களை மயிலுன்னு சொன்னேன். நீங்கள் மயில் இல்லை, குயில். ராஜாராணி படம் பாத்தீங்களா? எதுக்கு நோ சொல்றீங்க? ஃபோன் பேசுங்க. ஐயோ, இப்போ உங்கள் ஃப்ரெண்டை எங்க ஃபோனில் பேசினா தாங்க வந்தேன் நான். நீ பேசினா தாங்க நான் ஏதாச்சும் பேசுவேன். உங்ககிட்ட சொல்லலைங்க. உங்கள் பேர் ஆப்பிளா? சொல்லுங்கள், ஆப்பிளா? என்னது? அப்போ உங்கள் பேர் என்ன? ஏ சொல்லுங்க. வக்கீலங்கிறது உங்கள் நேமா? ஏ வக்கீலா, எப்படி இருக்கீங்க வக்கீலா? வக்கீலங்கிறது நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் வக்கீலங்கிற நேம் வந்து யாருமே இது வரைக்கும் வைக்கல. முத தடவை வக்கீலன்னு ஒரு பேரை வந்து உங்களை வக்கீல. ஐயோ, ஏன் சொல்ல மாட்டீங்க? நேம் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க நீ பேசுங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க பேசுங்க. இப்படியே அமைதியே இருந்தா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம் அர்த்தமா? ஹலோ ஹலோ, டவர் இல்லைங்க, அங்க உட்காந்து டவர் இல்லைங்க. ஐயோ, எனக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுங்க. அங்கே உட்காந்த டவர்ல இருந்தா இங்கே வந்தாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, அழகா இருக்கீங்க. ஆ, அழகா இருக்கீங்க. உண்மையாதான். ஐயோ, நீங்கள் இப்படி பார்க்க தேவையில்லைங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், செம்ம அழகா இருக்கீங்க. நீங்கள் இப்படி பார்த்தே இருக்காதீங்க, நான் வெக்கப்படுவேன் நான். ஐயோ, அப்படி பார்க்காதீங்க, நான் பேச்சு வர மாட்டேங்க. ஏங்க, நீங்கள் ஃபோன் பேசுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லலை. ஹலோ 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 ஹலோ, டக்குன்னு ஆலோசிச்சுலாங்க, எனக்கு பதறது. ஹலோ, இங்கே ஹலோ. ஏ, உங்கள் சிரிப்பே க்யூட்டாக இருக்குது தெரியுமா? ஆ, உங்களை வந்து சிலை நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வாய்ஸ் க்யூட்டாக இருக்குது, உங்கள் சிரிப்பு க்யூட்டாக இருக்குது. கேட்குதா? உங்கள் சிரிப்பு க்யூட்டாக இருக்குது. வேறு உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. வேறு உங்களை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. எப்போவுமே வந்து ஒரு பொண்ணை வந்து காதை பொத்தினாலும் காதல் மாறாதுங்க. கேட்கலையா உங்களுக்கு? காதை பொத்தினாலும் காதல் மாறாதுங்க. கேட்குதா? நீ காதை பொத்துறது எனக்கு இங்கே வர கேட்குது. ஐயோ, அப்படி என்னாச்சுங்க?
நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சிலையை தூக்கி சேரில் உட்கார வச்சுருக்காங்க, என்ன செய்ய? நீங்கள் எங்கே பார்த்துங்க பாருங்க, எனக்கு கண் எங்கேயுமே போத்தோண மாட்டேங்க. காதை அதான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன தான் காதை பொத்தினாலும் என் காதல் மாறாது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் தான் பிரச்சனை, நீங்கள் தான் பிரச்சனை. ஐயோ நான் என்னங்க, நீங்கள் என்ன என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் பாருங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டை தான் நான் யார்ட்டும் பேச மாட்டேங்க. எங்கெங்கே போகிறீங்க? நீங்கள் உட்காருங்க, எனக்கு கால் வலிக்கிங்க. நீங்கள் சிரி, ஐயோ நீங்கள் நின்றாதீங்க, என்ன நீங்கள் நின்னா என் கால் வலிக்குது. ஐயோ நீ நிற்காதண்ணே, அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது. ஆ எங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்க, எனக்கு ஃபோன்லாம் வரல, நான் சும்மா தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்னண்ணா நீ உட்காந்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு. என்னண்ணா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஃபோன் பேசிகிட்டே இருக்கணுங்க, யாரும் கிடையாது. ஃபோன் பேச யாருமே இல்லை, அதான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்குன்னு இப்போ ஃபோன் பேசணும் தானே? உண்மையாதாங்க. என் ஃபோன் செஞ்ச புண்ணியம், ஒரு அழகான பெண் வந்து என் ஃபோனை தொடுது. சார் இருங்க, பேலன்ஸ். ஹலோ ஹலோ. ஐயோ நேரில் விட வாய், ஃபோனில் உங்கள் வாய்ஸ் க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. போட்டது பாருங்களேன், உங்களை மாதிரி ஒரு பொண்ணு பேசுறா. அதான் நம்பர் வந்து இனிமே வந்து நான் இப்போ பார்க்க விட்டு போன பிறகு என்ன வந்து உங்களை தேடும் தேடும், அது பிரச்சனை. உங்களுக்கு தேடும் பேசணும்னு தோணும், எப்போனாலும் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் போர் அடிச்சா நீங்கள் கால் பண்ணுங்கள், பேசுறதுக்கு ஒரு ஏங்க பிளாக் பண்ணுவீங்களாங்க? பண்ண மாட்டீங்க, இப்போ பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்கள் கண்ணு போய் சொல்லுது, நீ கண்ணு போய் சொல்லுதுங்க, நீ கன்ஃபார்ம் பிளாக் பண்ண மாட்டீங்க. நான் என்னென்னு சேவ் பண்ண, தேவதன் போட்டுக்கிட்டா? ஐயோ அப்படி பார்க்காதீங்க, ஏதோ ஜாயிண்ட் அடித்த மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொரு சிரிப்பில் பார்க்க விடுங்க. சரி நம்பர் பிளாக் பண்ணிட்டீங்களா? உண்மையாவா? இல்லையே, அப்படி போய் சொல்கிறீங்களா? எனக்கு தெரியுங்க நீங்கள் போய் சொல்கிறீங்கன்ட்டு. நீங்கள் பிளாக் பண்ண மாட்டீங்க, உண்மையாதான். பிள்ளை பிளாக் பண்ண வேண்டாங்க, இது அடிக்கடி நான் கால் பண்ண, நீங்கள் பேசுங்கண்ணே. ஓகே, ஓ என் பேர் பிரித்தி, உங்கள் நேமு லாவண்யா. இதை பாருங்க, உண்மையிலே நீங்கள் ஒரு லாவண்யா. அந்த ஐஸ்கிரீம் இருக்கும் பார்த்தீங்களா, லாவண்யா உண்மை அப்படியே தாங்க இருக்கீங்க. என் இது வரைக்கும் ஐஸ்கிரீம் தான் உருகி கேள்விப்பட்டிருக்கேன், முதல்ல ஐஸ்கிரீமை பார்த்து நான் உருகிறேன், நான் உருகிறேங்க. நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, தூரத்தில் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, ஒரு கேமரா இருக்கா, ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஒரு வீடியோ மாதிரி. என்னடா ஒரு பார்க்கில் ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்காளே, தனியாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்ட்டு இப்படி வந்து ஒரு ப்ராங்க் மாதிரி எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அதுதான் வந்து பையன், சின்ன பையன் வந்து கேட்டு போனான், நீ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காது, எப்படி மேட்ச் பண்ணிட்டவங்க. ஏங்க இது வந்து நெல்லை 360 ஒரு யூடியூப் சேனலுங்க, இது இந்த வீடியோ போட்டுக்கலாம், போடலாம்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல. ஹாய் மட்டும் காட்டிடுறேன். நெல்லை 360 சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்கிறீங்களா? நெல்லை 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் இந்த அம்மா அடிக்கடி கால் பண்ணுறேன் ஒன்று.